நாம இறக்கி வைக்கிறோமா? அல்ல, என்ன சொல்றான்னா, இன்னைக்கு உள்ள வானிலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 நாட்களுக்கு மழை இருக்கும், இன்ன இன்ன இடங்களில் பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். செங்குன்றத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இப்போ மழை பெய்யும் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹ் மேகத்தை அப்படியே வைத்திருப்பான். நாடு நான் இங்கே பெய்யும், நாடு நான் தஞ்சாவூரில் பெய்யும், அல்லாஹ் நாடினால் மதுரையில் பெய்யும், அல்லாஹ் நாடினால் தமிழ்நாட்டில் மழையே பெய்யாமல் கொண்டு போய் ஆந்திராவில் மொத்தமாக வெள்ளப்பெருக்காக கொண்டு போய் விட்டுருவோம். பார்க்குறோமா இல்லையா? அப்போ அல்லாஹுடைய நாட்டம், அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது அல்லாஹுடைய அருள். நீங்கள் குடிக்கிற தண்ணியை எப்பயாச்சும் சிந்தித்து பார்த்தாவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மேக கூட்டத்தில் தண்ணியை நிறுத்தி வைத்திருக்கிறானே, மேகம் என்பது தண்ணி, நம்ம பார்க்குறோமா இல்லை? ஒரு பக்கெட் தண்ணியை நம்மளால் தூக்க முடியல, அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஒரு லாரி தண்ணீரை ஏற்றி கொண்டு வந்தால் கொஞ்சம் ஏற்கு மாற பிரேக் அடித்தா அந்த தண்ணி அலம்புவதில் என்ன ஆயிடுது? கவுந்து போயிடுது. ஆனால் கோடி கோடி மில்லியன் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை அந்தரத்தில் அப்படியே மேகம் அப்படியே என்ன செய்யுது? சுமந்து கொண்டு நிற்கிறது. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? தண்ணீர் நிற்க முடியுமா? தண்ணீரை அவ்வளோ பெரிய கனமான தண்ணீர் மிஸ் ஆகி விழுந்தால் கதை முடிஞ்சு போச்சு. மேகம் இருக்குல்ல, நமக்கு மேலே கருமேகம் வந்துட்டால் சந்தோஷப்படுறோம். ஆஹா, கருமேகம் வந்துருச்சு, மழை பெய்ய போகிறது என்று நம்ம சந்தோஷப்படுறோம். அந்த மேகம் திடீரென்று இருப்பதை அப்படியே கொட்டிருச்சுன்னு வைங்க, பெண் பிரசவிப்பது போல் மேகம் தண்ணீரை பிரசவித்து விட்டால் உடனடியாக அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடும். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளோ பெரிய அருளாளன் என்றால், நமக்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் மேலே நிப்பாட்டி எங்கு தேவை என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த இடத்தில், எவ்வளவு தேவை என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த அளவிற்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குகிறான். அதனால தான் மேலிருந்து வர ஆழங்கட்டி கீழே வரும் பொழுது சொட்டு சொட்டு தண்ணீராக வருகிறது. ஒரு சில நேரங்களில் மலை பிரதேசங்களில் அது என்னாகும், அந்த கட்டியாகவே வந்து விழக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நமக்கு இவ்வளோ பெரிய கட்டி தெரியும், இவ்வளோ பெரிய கட்டியை பார்த்துருப்போம். ஆழங்கட்டி மேலிருந்து இவ்வளோ பெருசாக விழுவோம், பெரிய பனி பாறாங்கல்லாக விழுவோம். அது கீழே வர வர காற்றில் பட்டு தண்ணீராக உருவெடுக்கிறது. இப்போ எவ்வளோ பெரிய அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம தலைக்கு மேலே அப்படியே தண்ணீரை நிற்க வைத்திருக்கிறான். இந்த தண்ணீரை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் நிப்பாட்டி வச்சிங்களா நான் நிறுத்தி வைத்தேனா? இன்னைக்கு உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ தான் விஞ்ஞானம் பெருகினாலும், மனிதன் விண்வெளிக்கு செல்ல முடியும், நிலவுக்கு செல்ல முடியும் என்று சொன்னால் கூட, ஒரு 500 லிட்டர் தண்ணீரை கொண்டு போய் வானத்தில் மேகம் நிற்பது போல் நான் நிற்க வைத்து முடியும், உலகத்தில் எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளால் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்போ மனித ஆற்றலை முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? தண்ணீராக நிறுத்தி வைக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், லவ் நஷாஉ ஜஅல்நாஹு அஜாஜன் ஃபலவுலா தஸ்குரூன். இந்த தண்ணி இருக்குத, இங்கே தண்ணி எதுலேருந்து வருது? இந்த ஏரி குளம் இதிலேருந்து ரொம்ப குறைவான தண்ணீர் தான் என்ன ஆகுது, நீராவியாக மேலே போகுது. உண்மையாகவே நிறைய தண்ணி எப்படி தான் போகுது? கடல் நீரில் இருந்து தான் என்னாகிறது, தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், எதிலிருந்து எடுக்கிறோமோ அதுவாக தான் இருக்கும். ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்தால் குடிக்கிற மாதிரி இருக்கும், கடல்லிருந்து தண்ணீர் எடுத்தால் குடிக்கிற மாதிரி இருக்குமா? குடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் கடல் நீர் தான் மேலே போகுது. அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் எப்பொழுதாவது சிந்திச்சு பார்த்தீங்களா, நீங்கள் குடிக்கிற தண்ணீரை, இந்த தண்ணீரை மேலே நீங்கள் தேக்கி வைத்திருக்கிறீர்களா அல்லது நான் தேக்கி வைத்திருக்கிறேனா என்று சொல்லிவிட்டு, அந்த தண்ணீரை நான் உப்பு நீராக மாற்றிவிட்டால் எப்படி மேலே எவாப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி, அதே தண்ணீராக உப்பு நீராக மாற்றிவிட்டால் உங்கள் நிலைமை என்ன? அதை சிந்திச்சு பார்த்தீங்களா? அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹுடைய அருள் என்பது மழை நீர். இதற்கு நாம் நிறைய நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மழை நீரை பொறுத்தவரை பல இடங்களிலே மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில துஆக்களை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹுடைய அருளை வரவேற்கும் விதமாக மழை பெய்யக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னோம்? அல்லாஹும்ம தய்யிபன் நாஃபியன், யா அல்லாஹ், எங்களுக்கு பயன் தரக்கூடிய மழையாக இதை ஆக்கி வைப்பாயாக. மழை வந்ததுமே நம்ம எப்படி துஆ செய்யணும்? யா அல்லாஹ், எங்களுக்கு இது ஒரு பயன் தரக்கூடிய மழையாக இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க.
ஏன் இப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை கருமேகங்கள் அப்படியே சூழ்ந்து வருது மதினாவில், கருமேகங்கள் மழை பெய்யக்கூடிய மேகங்கள் சூழ்ந்து வருது. மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, மழை இல்லாத ஒரு பிரதேசத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து வந்தால் என்ன செய்வாங்க, சந்தோஷம் தான் அடைவாங்க. நாம் கூட ஏப்ரல் மேல் என்ன பண்ணோம், ஒரு மழை பெஞ்சிடாதா, கொஞ்சம் ஒரு தூரலாவது போட்டுறாதா, கொஞ்சம் கிளைமேட் மாறாதா, முடியலையே, ஃபேனை சுற்றினா கூட என்ன பண்ணினாலும் முடியலை, என்ன தண்ணீரை குடித்தாலும் தாகம் அடங்கலை. இப்போ இவ்வளவு கடுமையான வேதனையில் மழை பெய்ந்து விடாதா என்று ஏங்கிய காலம் உண்டு. அது மாதிரி மதினாவில் அப்படியே அந்த கருமேக கூட்டங்கள் வந்த உடனேயே மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொஞ்சம் அப்படியே கலக்கமாக இருக்குது. போகிறாங்க வராங்க, போகிறாங்க வராங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கூப்பிட்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மட்டும் ஒரு கலக்கமான ஒரு முகத்தோடு இருக்கிறீங்களே, போகிறீங்க வரீங்க, என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இந்த மேகம் இருக்குல்ல, இந்த மேகம் அல்லாஹுடைய சோதனையாக கூட இருக்கலாம். இந்த கருமேகம் என்பது அல்லாஹுடைய சோதனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்தான், இந்த மேகத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க, மழை பொழியும் என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த சமூகத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், அதன் மூலமாகவே அழித்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இது ஆகிவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கலக்கமுற்று இருந்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதிகமாக மழை பெய்யக்கூடிய நேரத்து, அதிகமாக அது மாதிரி ஒரு சேதம் அடையக்கூடிய நேரம் வருமேயானால் நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மழையை வேறு பிரதேசங்களுக்கு என்ன செய்வாயாக, ஓட்டி செல்வாயாக என்று துவா செய்ய சொல்லி நமக்கு கற்றுத்தந்தாங்க. இப்போ மழை பெய்யும் பொழுது, யா அல்லாஹ், எங்களுக்கு பயன் தரக்கூடிய மழையாக ஆக்கிவை அப்படின்னு கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று மழை கடினமாக பெய்து அதனால் அழிவு ஏற்படுமே ஆனால், அதனால் அல்லாஹுடைய சோதனையும் பாதிப்பும் ஏற்படுமே ஆனால், யா அல்லாஹ், இந்த மழையை வேறு பகுதிக்கு ஓட்டிச் செல்வாயாக என்று நாம் என்ன செய்யணும், கேட்க வேண்டும், அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா என்று துவா செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, கற்றுத்தராங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பொறுத்தவரைக்கும் அப்படி தான், மழை வேணும் மழை வேணும்னு ஆசைப்படுவோம். மழை வந்த உடனே என்ன செய்வோம், இந்த சனியும் பிடிச்ச மழை ஓய மாட்டேங்குது, இந்த மழை நிற்க மாட்டேங்குது, இந்த மழை எப்போ தான் போகுமே தெரியலையே, பெரிய அதாபா இருக்கு, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோமே, வியாபாரம் நஷ்டமாகுது, கடத்தெருவுக்கு போக முடியல, காய்கறி விலை ஏறி போயிருச்சு, நெல் பயிரெல்லாம் அழிந்து போய்விட்டது என்று மழைக்கு எதிர்பார்த்த இதே நாவு, மழைக்காக தொழுகை நடத்திய இதே நாவு என்ன செய்யும், மழை தொலையாதா போகாதா என்ற அளவிற்கு நாம் பேசுவோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த துவாவை செய்யணும், என்ன செய்யணும், அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இந்த மழையை பயன் தரக்கூடியதாக ஆக்கிவை, பிற இடங்களுக்கு இந்த மேகத்தை ஓட்டிச் செல்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பரில் இதே மாதிரி ஜும்மாவில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் ஓடியாடுறார், ஜும்மாவின் இடத்துல ஓடியாந்து சொல்கிறாரு, யார சூழல்லா, குதிரைகள் அழிந்து விட்டது, ஆடுகள் அழிந்து விட்டது, விவசாய நிலம் அழிந்து விட்டது, தண்ணீரே இல்லை, பஞ்சமாகி விட்டது, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, மிம்பரில் இருந்து கொண்டே ஹுத்துபா உரையிலே துவா செய்கிறாங்க. துவா செய்து அல்லாஹ்விடத்தில் மனமுருகி கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த தொழுகை முடித்து நாங்கள் வெளியேறக்கூடிய நேரத்தில் கருமேக கூட்டங்களிலிருந்து மழை பெய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கினான், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய கருணை பாருங்க, மழை பெய்யுது பெய்யுது, அடுத்த ஜும்மா வரைக்கும் நான் ஸ்டாப்பாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு மீண்டும் ஜும்மாவில் ஏறி பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதர் ஓடியாடுறாரு திரும்பி, யார சூழல்லா, வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, மழை இல்லைன்னு, மழை அதிகமாக பெய்ந்ததுனால. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு புன்முறுவலோடு சிரிக்கிறாங்க. சிரித்து விட்டு அப்புறம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மழையை வேறு இடங்களுக்கு ஓட்டி செல்வாயாக, தேவையான இடங்களில் யா அல்லாஹ் மழை முடிவை செய்யவாகனு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, துவா செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ மழையை கேட்கக்கூடிய அதே மனிதன் அந்த மழையை அதிகமான என்ன செய்கிறோம், தேவையில்லைன்னு மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதற்காக நம்ம சபிக்க தேவையில்லை, மழையை சபிக்க தேவையில்லை, அல்லாஹ்விடத்தில் உதவிதான் கேட்க வேண்டும் என்பதை பார்க்கணும். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மழையினால் வரக்கூடிய வெள்ளம்,
இந்த மழையினால் வரக்கூடிய அழிவு இதெல்லாம் வந்து மழையினால் ஏற்படுதான்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மக்கள் சிரமப்பட்டாங்க, மழையினால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டதுன்னா ஏற்படலை. ஏன்னா அப்பொழுதெல்லாம் குளங்கள் இருந்தது, கண்மாய்கள் இருந்தது, ஏரி இருந்தது, தேவையான தண்ணீர் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துடும். குடிநீர் குடி மக்கள் இருக்கிறாங்களே இல்லையா, குடியிருப்பு பகுதிகள், அங்கே தண்ணீர் இருக்காது. இங்கே ஏரி இருக்குதோ அடிச்சுட்டு ஏரிக்கு போயிடும், குளத்துக்கு போயிடும், கடலுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ என்ன சூழ்நிலை, ஏரி இருக்கிற இடத்துல ஃப்ளாட்டு போட்டாச்சு, குளங்கள் இருக்கிற இடத்துல ஃப்ளாட்டு போட்டாச்சு, இன்னைக்கு தாம்பரம் மிதக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி வேளச்சேரி மிதக்கிறதுன்னு சொல்கிறாங்க, தமிழகத்தில் பல இடங்கள் இன்றைக்கி தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறதுன்னு என்ன செய்கிறாங்க டிவி நிருபர்கள் எல்லாம், இவ்வளவு தண்ணீரில் மார்பளவு தண்ணீர் நின்றுக்கிட்டு அரசு ஒழுங்காக வேலை செய்யவில்லை, மெத்தனம் காட்ட விடுறது, என்ன பண்ண முடியும்? அப்போ தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல தண்ணீர் இருக்கணும், மனிதர்கள் வாழ்கிற இடத்துல மனிதர்கள் வாழணும். மனிதர்கள் வாழ்கிற இடத்துல வாழாமல் தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் வீடு கட்டினா அரசாங்கமும் தவறான அதிகாரிகளை வைத்து பணத்தை வாங்கி கொண்டு அனுமதித்தால் என்ன நடக்கும்? தண்ணீரில் தான் வாழக்கூடிய ஒரு சூழல் வரும். பெரும்பாலான சென்னையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பெரும்பாலான இடங்களில் ஒன்று குளத்திலேயோ ஏரியிலேயோ என்ன செஞ்சுருப்பாங்க, அழித்து வீடு கட்டியிருப்பார்கள், அல்லது தண்ணீரே போகாத அளவிற்கு, ட்ரைனேஜ் சிஸ்டமே சுத்தமாக இல்லாத அளவிற்கு நெருக்கி 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 வீடுகள் இருக்கும், எங்கேயும் தண்ணீர் பாதை இருக்காது. தண்ணீர் பாதை இருந்துச்சுன்னா அதையும் அப்படி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது நாம் பார்க்குறோமா இல்லையா? நம்ம பள்ளிவாசல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், மொத்தமே இவ்வளோதான் பாதைன்னா அவங்க வீட்டை தாண்டி ஒரு 4 அடி முன்னுக்கு வந்துடுவாங்க. என்னத்துக்கா இந்த ஸ்லாப் மேலே ஏற வண்டி ஏற, இவங்க வீட்டிலேருந்து 4 அடி முன்னால் வந்துடுவாங்க. அப்போ தெருவு 12 அடி இருக்குதுன்னா மொத்தமே என்ன வங்கிட்டு நாள் அங்கிட்டு போனால் 4 அடி சந்தா மாறிடும். இப்போ மழை பெஞ்சா எங்கே போகும் தண்ணி? வீட்டுக்குள்ளே தான் வரும். இப்படித்தான் என்ன செய்வாங்கன்னா பொது சொத்தையும் தன் சொத்தாக ஆக்கி கொள்ளக்கூடிய மனிதனின் மனநிலையினால்தான் இன்றைக்கு இந்த வெள்ளத்தால் பாதிப்பு. இது மாதிரி ஒரு சூழலும் நடக்கிற காட்சியை பார்க்கும். இது போன்ற சூழலில் முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும்? கடுமையான மழையினால் மக்கள் பாதிக்கப்படுவார்களேயானால், வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவார்களேயானால், உணவினால் தவிப்பார்களேயானால், நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் செய்யணும். மனிதநேயம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி. ஒநசிகள் குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலம் நாடுவது என்பது சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. நம்ம பகுதிகளிலே எவ்வளோ பேர் வந்து ஓலை குடிசையில் இருப்பாங்க, குடிசை பிரிந்து தண்ணீர் ஒழுவும், நம்ம பக்கத்து வீடாக இருப்பாங்க, எதிர் வீடாக இருப்பாங்க, நாம் என்ன செய்வோம்? பார்த்து கொண்டே இருப்போம். அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் அவர்கள் ஒரு 2 நாள் தங்க வைக்க முடியுமா? நாம் என்ன செய்யலாம்? நம்ம வீட்டில் கூட்டிட்டு வந்து ஒரு 2 நாள் தங்க வைக்கலாம். அல்லது அவர்கள் உணவுக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா, நாம் 4 பேருக்கு ஆக்கிற உணவு ஒரு 8 பேருக்கு ஆக்கி நாம் ஒரு வேலை கொடுப்போம், நீங்கள் ஒரு வேலை கொடுங்க என்று சொல்லி உணவை பிறருக்கு கொடுத்து உதவி செய்யலாம். அப்போ தங்க முடிந்தால் தங்க இடம் கொடுக்கலாம், உணவு கொடுக்க முடிந்தால் உணவுக்கு இடம் கொடுக்கலாம். பல பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, வெள்ளத்தில் துணி அடித்துட்டு போயிருக்கோம், துணி இருக்கிற 4 துணி 2 துணி தான் ஏழைகள் பெரும்பாலும் வைத்திருப்பாங்க, அந்த 2 துணியை நனைஞ்சு போயிருக்கும், நனைஞ்ச துணியை புழிஞ்சு உடுத்திக்கிட்டு குடலில் வாடுவாங்க. அது மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ள துணிமணிகள் இருந்தால் அதை போய் உதவி செய்யலாம். இதையெல்லாம் என்ன செய்யணும்? நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதன் மூலமாக மறுமையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீனிடத்திலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பதிவு செய்வான். இந்த உலகத்திலேயும் முஸ்லீம்கள் என்றாலே கடினமானவர்கள், முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்றெல்லாம் தவறான முறையிலே விமர்சனம் செய்கிறார்களே, அந்த விமர்சனத்தை உடைப்பதற்கு இது போன்ற மனிதநேய பணிகள் உதவும். இதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் வழங்கி இந்த அருளை, இந்த மழையை நாம் நன்றி செலுத்தும் விதமாக, இந்த மழையினால் நீர்மட்டம் வெகு விரைவில் மேலே வர வேண்டும், தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி கூறுவோம். கடுமையான ஒரு அழிவு போன்ற ஒரு சூழல் வறுமையானால் யா அல்லாஹ் இந்த மழையை வேறு இடங்களுக்கு ஓட்டிச் செல்வாயாக என்று வல்லரஹ்மான் இடத்திலே பிரார்த்தனை செய்து பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்லரஹ்மான் ஆக்கி அருள்வானாக.